கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுற அத்தனை நண்பர்களுக்கும் வணக்கம். இது உங்கள் ஜேகே எம்பலம் வித் தமிழ். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ்எஸ்சி ஜிடியில் நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஸோ எப்படி நம்ம என்னென்ன ப்ராப்ளம் இருக்குது, நம்ம எலிஜிபிளாக இல்லையா, நம்மளுக்கு ஐஜி சரி ஏஜ் இருக்கா இல்லையா, ஸோ வெயிட்டு என்ன எல்லாமே சந்தேகம் இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாமே தெளிவாக சொல்லியிருந்தேன். பாருங்கள், உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம சேனலில் எப்பவுமே உடனே உடனே உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுவேன். அப்படி இல்லைன்னா கூட ஒரு ஒன் டேக்கு அப்புறம் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுவேன். இது நேராக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏஜை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஏஜை பற்றி பார்ப்போம். ஏஜ் வந்து எத்தனை இருக்கணும்னா, ஏஜை பொறுத்த வரைக்கும் இங்கே பதினெட்டு உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கணும். அதாவது அதுக்கும் குறிப்பிட்ட டேட் கொடுத்துருக்காங்க. அது மாதிரி நீங்கள் 26 வயசுக்கு உள்ளே இருக்கணும். 26 வயசு எனக்கு முடிஞ்சிருக்கு, 27 வயசு எனக்கு பிறந்திருக்குன்னா நீங்கள் வாய்ப்பே இல்லை. நான் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்க டேட்டு படி உங்கள் வயசு இருக்குன்னா நீங்கள் இந்த ஏஜுக்குள்ளே நீங்கள் இருக்கணும். ஸோ அவ்வளோதான். இப்போ அப்படி ஒருவேளை எனக்கு பார் ஆகிட்டுனா டென்ஷனை விட்டுறேன். ஏன்னா சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ்ன்னு வருது. ஸோ ரிலாக்ஸேஷன் இருந்து அப்ளை பண்ணுங்கள், எல்லாட்டி டிஎன்பிசி அப்ளை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான். எந்த ஒரு ஒரியும் பண்ணோன்னா அடுத்த எக்ஸாம் நோக்கி நீங்கள் பாட்டு முன்னேறி போய்கிட்டே இருக்கேன். ரெண்டாவது இன்னொன்று எடுத்து சொல்லணும்னா, ஆப்ரேஷன் பற்றி நான் சொல்லணும். ஏன்னா நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது. என்னை நிறைய டவுட்ஸ் வந்ததும் ஆப்ரேஷன் பற்றி தான். சார், எனக்கு மைனர் ஆப்ரேஷன் மேஜர் ஆப்ரேஷன் கேட்டீங்க. இந்த எஸ்எஸ்சிஜிடியில் மைனர் ஆப்ரேஷன்னா பிரச்சனை இல்லைங்க. உங்களால் ரன் பண்ண முடியுது இல்லை வாக் பண்ண முடியும், புஷ்அப் பண்ண முடியும், புல்லப் பண்ண முடியும், எல்லாமே டெய்லி டு ஆக்டிவிட்டி உங்களால் செய்ய முடியுதுன்னா நீங்கள் எலிஜிபிள். இல்லை, என்னால் ஒன்றுமே முடியலை சார், என்னால் ரன் பண்ண முடியலை, என் கால் வலி கை வலிக்குன்னா நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு டாக்டர்கிட்ட ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வாக்கிங்லாம் பண்ணலாம். முக்கியமாக நான் என்ன சொல்லுவேன்னா, எல்லாருமே ஒரு தடவை நீங்கள் எக்ஸாமும் இதுவும் மெடிக்கலும் கிளியர் பண்ணிட்டீங்க, சாரி எக்ஸாமும் ரன்னிங்கும் கிளியர் பண்ணிட்டீங்க, பிசிக்கலும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா மெடிக்கல் போகிறதுக்கு முன்னாடி இங்கே நீங்கள் ஒரு ஃபிட்டாக இல்லையான்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு போகிறது ரொம்ப நல்லது. நான் போன வருஷம் வரதுக்கு முந்தின வருஷம் வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் பண்ணுறது வந்து ரொம்ப நல்லது. இப்போ ஒருவேளை மைனர் ஆப்ரேஷன் அப்படின்னா ஒரு வரையும் இல்லை, சின்ன சின்ன ஒரு ஆப்ரேஷனாக உங்களுக்கு மைனர் ஆப்ரேஷனாக உங்களுக்கு வந்து ஒரு வரையுமே கிடையாது. மேஜர் ஆப்ரேஷன் நிறைய பேர் அப்ரண்டிஸ் பண்ணிப்பீங்க, பெரிய லெவலுக்கு அப்ரண்டிஸ்லாம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது, நீங்கள் அப்ளை பண்ணாதீங்க. மொத்தத்தில் மெடிக்கலில் ஃபிட்டாக இருக்கிறதே அங்கே இருக்கிற 12 மணி நேரம் டியூட்டியை பார்க்க தான். ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் வந்து மைனர் ஆப்ரேஷனாக ஓகே, மேஜர் ஆப்ரேஷன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ண வேணாம். நான் அவ்வளோதான் சொல்லுவேன். முக்கியமாக இதுக்கப்புறம் என்ன, நிறைய பேர் வந்து லேடிஸும் கேட்டிருந்தீங்க. ஸோ குழந்தை பிறந்த அந்த மாதிரி சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுவும் கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா வந்து உங்களால் முடியுது எல்லாமே, ஒர்க் அவுட் டெய்லி ஆக்டிவிட்டி ரன்னிங் போகிறதில்ல, அவங்க கொடுத்துருக்கிறத அதாவது ஃபிசிக்கலை பொறுத்தவரைக்கும் அவங்க கொடுத்துருக்குற உங்களால் அச்சீவ் பண்ண முடிஞ்சுன்னா நீங்கள் கட்டாயமாக நீங்கள் செலக்ட். அதுக்கு மேலே அவங்க இது பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்து இங்கேருந்து போகும்போது ஒரு ஃபிட்டுங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டை கையில் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாருக்குமே நான் சொல்கிறேன்னா, ஃபிட்டுங்கிற சர்டிஃபிகேட் இங்கேருந்து நீங்கள் வச்சுட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லது. சார், எனக்கு வந்து சின்னதாக ஒரு 2 இன்ச் 1 இன்ச்லாம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க, அது சின்னதாக எனக்கு வந்து ஒரு கண்ணாடி கிளாஸ் குத்திட்டு, இந்த மாதிரி நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து தழும்பு இருக்கும். ஸோ அந்த தழும்பு இருக்கும், அது கேட்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபிட்டுங்கிற இங்கே ஒரு சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ ரொம்ப நல்லது. இது முக்கியமாக நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அங்கே ஃபிட்டுன்னு இல்லாமல் சர்டிஃபிகேட் கூட்டி போயிருவாங்க. ஏன்னா அங்கே இருக்கிறவங்களால என்ன ஆகுது தெரில. ஏன்னா திடீர்னு அன்ஃபிட்னு சொன்னாங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா இப்போ நான் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எல்லாமே கிளியர் பண்ணுவாங்க, கடைசியில் போய் மெடிக்கல் விட்டுருங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு சும்மா கிடையாது, 6 மாதம் உழைப்புங்கிறது சும்மாவே கிடையாது. 6 மாதம் இல்லை, 1 வருஷம் உழைப்பு. ஸோ மேஜர் ஆப்ரேஷன்னா நீங்கள் தயவு செய்து போகாதீங்க, மைனர் ஆப்ரேஷன்னா நீங்கள் ஃபிட்டுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் போங்க. அப்படி இல்லைன்னா கூட எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து முக்கியமாக அடிவங்கிற ஒரு விஷயம்னா பைல்ஸு. ஸோ நீங்கள் நம்மளுக்கு ஒரு நோய் இல்லைன்னு நினைப்பீங்க, ஆனால் பைல்ஸ் இருக்கும். ஸோ பைல்ஸில் கட்டாயமாக அடிவாங்கும். ஸோ பைல்ஸில் வந்து எப்படின்னா நார்மலாக மனுஷனுக்கு எல்லாருக்குமே இருக்கும், ஆனால் அதை கண்டுபிடிப்பாங்க. ஸோ நீங்கள் ஃபுட்டும் கண்டிப்பாக நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. ஸோ அதிகமாக இந்த டைமில் வந்து வெளியே சுற்றாமல் நீங்கள் படிக்கிற மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஒரு இடத்துல உட்காந்து படிக்கிறது வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் மாறி மாறி உட்காந்து படிங்க. ஸோ படிக்கும் போது டெய்லி டு ஆக்டிவிட்டி ஃபுட் ஆகட்டும் எல்லாமே கன்சிஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணாதான் உங்களால் மெடிக்கலில் நல்லா போகவும் முடியும், ஃபிசிக்கலில் அதோடய நல்லா போகவும் முடியும். இது ரெண்டத்தையும் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நல்ல ஒரு கவர்மெண்ட் ஜாப் நண்பா. இது வந்து ஜிடி வந்து சும்மா நார்மலாக கிடையாது, நல்ல ஒரு ஜாப்பு. ஸோ உள்ளே நீங்கள் செட்டில் ஆகிடலாம். நம்மளுக்கு நார்மலாக சிஎஸ்எஃப் பிஎஸ்எஃப் எது கிடச்சாலும் ஓகேங்க, நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. சார், எது கிடச்சாலும் ஓகே, எனக்கு ஒரு எனக்கு படிக்கவும் ஓகே, ஆனால் மெடிக்கல் எந்த பிரச்சனை இருக்குன்னு. ஸோ கிளியர் பண்ணுங்கள், இப்போவுமே கிளியர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, முக்கியமாக நான் பேச போகிறது என்னென்னா ஐ. அடுத்து நான் இப்போ பேசுகிறது ஐ தான். அதாவது நிறைய பேருக்கு வந்து பார்வை குறைபாடு, கிட்ட பார்வை தூர பார்வை குறைபாடு இருக்குது. ஸோ கிட்ட பார்வை குறைபாடு பிறகு தூர பார்வை குறைபாடு இந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்களாம் டக்குன்னு கன்சிடர் பண்ணுங்கள்.
சிலருக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நீங்களே செக் பண்ணி பாருங்கள். சிலருக்கு கண்ணு நல்லா தெரியும், ஆனால் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறோம்னா நீங்களே செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா நம்மளுக்குள்ளே எப்படியும் ஒரு திறன் குறைபாடு இருக்கும். நீங்களே செக் பண்ணால் நீங்களே வீட்டிலேருந்து செக் பண்ணலாம், ஒரு 6 மீட்டருக்கு தள்ளி நின்று நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படி இல்லைனா நீ அல்ல இல்லைனா நீங்கள் தினமும் ஒரு டெய்லி டூ ஆக்டிவிட்டி லைக் இந்த மாதிரி ஒரு க்ரீன் ஃபுட்டு, அதுக்கப்புறம் கண்ணுக்குள்ளே எக்ஸசைஸு, இந்த மாதிரி தினமுறை ரொட்டீனை பண்ணுவாங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், லாஸ்ட்டு எல்லாத்தையும் நீங்கள் சக்ஸஸாக முடிப்பீங்க, கடைசியில் இந்த ஒரு விஷயம் மட்டும். ஸோ தினமும் ஆக்டிவிட்டியில் ஒவ்வொன்றையும் கொண்டு வாங்க, எக்ஸசைஸ் கொண்டு வாங்க, ரெண்டாவது கை ஐயோட இது கொண்டு வாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொல்கிறது பின்னாடி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்கிட்ட ஏர்ஃபோர்ஸ் போன அத்தனை பேருக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதே மாதிரி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட்டு வரைக்கும் கொண்டு போங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து இன்னையிலேருந்து நீ படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ படிக்க ஆரம்பிக்கும் போது காலையில் நினச்சி ஒரு ஐயோ இருக்கட்டும், இல்லை எக்ஸசைஸோ சின்ன சின்னதாக ஆக்டிவிட்டி பண்ணுங்கள். ரொம்ப பின்னாடி அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறேன். ஐயோ இருக்கட்டுக்கு நான் ஏன் வீடியோ தான் பார்க்கணும்னு சொல்லலை, எந்த வீடியோனால் பார்த்து ஒரு வீடியோ பாருங்கள், ரொம்பலாம் வேணும். ஒரே ஒரு வீடியோ பார்த்து கண்ணுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் கொடுக்கணும். அதுக்காண்டி ஒரு வீடியோ பார்த்து அந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறத நல்லா செஞ்சு பாருங்கள். அந்த கண்ணுக்கு வந்து எக்ஸசைஸ் கொடுத்தா நல்லா பார்வை ரொம்ப ஸ்டாமினா இருக்கும். ஸோ நம்ம எல்லாருமே செல்லில் ஃபோனில் தான் படிக்கணுங்கிற கட்டாயம் இருக்குது. ஸோ பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் வந்து கண்ணில் அறுவை சிகிச்சைலாம் பண்ணிப்பாங்க. ஸோ அவங்களாம் அப்ளை பண்ணாதீங்க, ஏன்னா இது கண்டிப்பாக அதை வச்சு கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா மெடிக்கலை பொறுக்க இசிஜிலேருந்து எல்லாமே இருக்கும், ஸோ கண்டுபிடிப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன நண்பர்களுக்கு, நான் எலிஜிபிளாக இல்லையான்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க. நான் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் இல்லை, நான் எலிஜிபிளாக இல்லையானு. ஸோ சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள், ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. ஸோ அப்ளை பண்ணிட்டீங்கன்னா வந்துடுற போது நீங்கள் வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் கூட அதுக்கப்புறம் நிறைய பேர் கிரிமினல் கேஸ் இருக்கும். ஸோ கிரிமினல் கேஸ்னால் சின்ன சின்ன மைனர் கேஸ்னால் அதில் கொடுத்துருப்பாங்க எஸ்எஸ்சிஜிடியில் வந்து. அதுவும் நிறைய நண்பர்கள் இருந்தீங்கன்னா என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா இது வரைக்கும் என்கிட்ட கேட்கல யாரும். அப்படி இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள். ஸோ அதுக்கு என்னென்ன நம்ம பண்ணலாம் சொல்லி சொல்கிறேன். ஸோ சின்ன சின்ன கேஸு, இந்த சின்ன சின்ன மாதிரி கேஸ் இருந்துச்சுன்னா விட்ருவாங்க. பெரிய கேஸ் இருந்தால் உங்களுக்கு கேஸ் இருந்துச்சுன்னா கட்டாயமாக உங்களுக்கு அது பின்னாடி வந்து அது உங்களுக்கு பிரச்சனை ஆகும். அதுக்கப்புறம் வேறு என்ன கேட்கணும் உங்களுக்கு வந்து, வேறு எந்த சந்தேகம் வந்து நீங்கள் கமெண்டில் அப்பப்போ என்னை கேளுங்க, நான் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஏன்னா உடனே நான் ரிப்ளை எப்படியும் பண்ணிடுவேன். முக்கியமாக என்ன சொல்லணும்னா, நிறைய பேருக்கு புக்ஸு வந்து சரி புக்ஸு கேட்டிருந்தாங்க என்னென்ன படிக்கலாம்னு சொல்லிட்டு. நீங்கள் நான் உங்களுக்கு நாளைக்கு நான் டீட்டெயிலாக ஒரு வீடியோஸ் நான் இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். நான் நாளைக்கு வந்து கண்டினியூ பண்ணியிருந்தேன். இப்போதைக்கும் உங்களுக்கு இருக்க சந்தேகம் அத்தையும் நான் கிளியர் பண்ணிட்டேன். ஸோ அவுட் டு அப்ளைலாம் பிரச்சனை இல்லை, நான் அதுக்கெலாம் நிறைய பேர் வீடியோ போட்டாங்க. ஸோ நம்மளுக்கு தேவையானது மட்டும் நான் வீடியோஸ் போடுறேன். அவனந்தான் நம்ம போடுறோம்காண்டி போடலை, நம்ம வந்து வீடியோஸை வந்து உங்களுக்கு வந்து யூடியூப்பில் போடாத தான் நான் போடுறேன். அதாவது இந்த மாதிரி கண்டென்ட் இல்லாத தான் நான் போடுறேன். ஸோ அவுட் டு அப்ளை இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஸோ படிக்க ஆரம்பிங்க, உங்களுக்கு சந்தேகம்னா என்கிட்ட கேளுங்க, கட்டாயம் உங்களை நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.